வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 88 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிபிஎம்னா என்ன, ஆர்பிஎம்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரியே சிடிஆர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது, அதாவது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அது யூடியூப்பில் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது லொகேஷன் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அதை கண்டுக்கிறதே இல்லை, லொகேஷனும் வந்துட்டு பெருசா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறோம். பட் அந்த லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகும். இப்போ நீங்க பிசியில போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, கிரியேட்டர்ஸுடைய பேஜ் ஓப்பன் ஆகும், அதுல போயிட்டு தான் வந்துட்டு பிசியில நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும், நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த எடிட் பேஜ்ல வந்துட்டு இருக்கும். நீங்க யூடியூப் ஆப்ல போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுலேயுமே வந்துட்டு லொகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதில் என்ன மாதிரி லொகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ, அதாவது கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற கண்ட்ரி அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களுடைய வீடியோ லாங்குவேஜ் எந்த கண்ட்ரியை சார்ந்ததோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு அந்த லொகேஷனை வந்துட்டு நீங்கள் அங்கே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியா அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போது தமிழர்கள் நிறைய பேர் இந்தியாக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெறும் இந்தியா அப்படின்னு மட்டும் கொடுத்துடலாம். ஒன்று தமிழ்நாடுன்னு கொடுங்க, இல்லை இந்தியான்னு கொடுங்க. நீங்கள் தமிழ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ணிங்கன்னா, அதர் தென் தட் வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான லொகேஷன், ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரியாக இருக்கட்டும், அதை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கணும். ஸோ லொகேஷனை கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட லொகேஷனை நீங்கள் கொடுக்கும்போது யூடியூப் வந்துட்டு கண்ட இடத்துல உங்களோட வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடங்களில் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கிற வியூவர்ஸுடைய ஹோம் பேஜுக்கு போகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வியூஸ் அப்படிங்கிறது நிறையா வரும். ஸோ நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நமக்கு வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக வரும். மற்ற இடத்துல லாங்குவேஜே புரியாத ஒரு இடத்துல போயிட்டு நம்மளோட வீடியோ டிஸ்பிளே ஆகும்போது கண்டிப்பாக அது யூஸே கிடையாது, அவங்க கிளிக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ப்ளஸ் அது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டட் வீடியோவாக இருந்தால், எக்ஸாம்பிள் நான் யூடியூப்பை பற்றி உங்களுக்கு இப்போது நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, தமிழில் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ என்னோடய வீடியோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபருக்கு போயிட்டு டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட வீடியோஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழில் புரியாத லாங்குவேஜில் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. பட் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த லாங்குவேஜ் மக்களாக இருந்தாலும் சரி அந்த வீடியோவை பார்ப்பாங்க, லாங்குவேஜே புரியாட்டாலும். ஏன்னா அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. நான் குக்கிங் அப்படின்னு குறிப்பிடுறது வந்துட்டு மேசிவ் குக்கிங், ஒரு ஃபுல் கோட்டை நீங்கள் கிரில் பண்ணுற மாதிரி, ஒரு ஃபுல் சிக்கனை கிரில் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமான வீடியோஸ், அதாவது லாங்குவேஜ் எந்தெந்த வீடியோஸ்லாம் முக்கியம் இல்லையோ அது எங்கே போனாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் லாங்குவேஜ் புரிஞ்சாதான் நம்மளோட வீடியோ மக்களுக்கு புரியுமா அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம லொகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிடணும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது லொகேஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருங்க மச்சீஸ். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் பாபு. பை.